ஒரு வியாபாரம் நடத்தினா அதில் லாபம் இருக்கும். லாபம் இருந்தால் தான் அதுக்கு பெயர் பிஸ்னஸ். லாபமே இல்லாத ஒரு பிஸ்னஸ் பெயர் அன்னதானம்னு சொல்லுவாங்க. அதுலேருந்து வரப்போகிற வருமானத்தை எடுத்து கடன் கட்டணும், சூக்காய் கட்டணும், சம்பளம் போடணும், ரோலிங் பாய்க்கணும், பல விதமான செலவு இருக்கும். அதனால் அந்த பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் அந்த வியாபாரமே நடத்துவாங்க. இதில் நிறையா பேர் காப்பி பேஸும் பண்ணுறாங்க. சரி, காப்பி பேஸ் தான் பண்ணுறாங்களே, பொழைச்சி போட்டுன்னு விடுறதே இல்லை. நீ தோசை போட்டீங்கன்னா என் கடையில் இருக்கிற தோசை எப்படி போகும்? ஆ, நீ வேறு ஏதாச்சும் சுட்டுக்க, அப்போ தான் என் கடையில் இருக்கிற தோசை போகும்னு சொன்னால் இது என்ன பிஸ்னஸ்? பானிபூரி கண்டுபிடிச்சவனே அந்த சிங்க சும்மா தான்டா இருக்கான். நீங்கள் தாண்டா அடிச்சிக்கிறீங்க, நான் கண்டுபிடிச்சது தான் பானிபூரின்னு. நல்லா இருந்தால் நாலு பேர் வாங்கி சாப்பிடத்தாண்டா செய்வான். அதில் ஏன் போட்டி பொறாமல் இன்னொருத்தவன் நல்லா வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வஞ்சகம்? சரி, சாப்பாடு சைடில் ஒன்று இருந்தால், இன்னொரு சைடில் எவனாச்சும் ஒருத்தர் யோசிச்சு யோசிச்சு ஏதாச்சும் புதுசாக ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து நிப்பாட்டும் போது குறுக்க இந்த கௌஷிக் வந்தால் அப்படி வந்து நிற்கிறாங்க. நாங்களும் அதே பேரில் ஏறத்தில் எழுத்து மாற்றி அடிச்சுட்டு போயிடறாங்க. இன்னொருத்தர் மணிக்கணக்காக டிசைன் பண்ணி வச்சுருக்கிற பிஸ்னஸை நல்லா காது கொடுத்து கேட்டுட்டு ஒரு காப்பி வாங்கி கொடுத்துட்டு மறுநாள் அவன் பிஸ்னஸ் செஞ்சுட்டு போயிட்டுருக்கான். இப்படியோ பல திருடர்கள். அதனால தான் இந்தமாரி பிஸ்னஸ்லாம் சில பிஸ்னஸ் நிலைச்சே நிற்கிறது இல்லை. இன்னொரு கூட்டம் வரும், அண்ணே இந்த ப்ராடக்ட் சூப்பரான ப்ராடக்ட்ண்ணே, என் மச்சினிச்சே வாங்கி பாய்க்கிறானே, எந்த இடத்துல நீங்கள் வாங்குறீங்கன்னு சொல்லுங்கள், அதே இடத்துல போய் வாங்கிடுறேண்ணே, எனக்கு இன்னும் மலிவாக கிடைக்கும், ஏன்னா உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் ப்ரைஸியாக இருக்குது, நம்ம அங்கே போய் எடுத்துட்டுமா உந்தோம் பார்த்துடலாம்ல அப்படின்னு. ஈ அடித்தான் காப்பியோட இது இஞ்சி தின்ன காப்பி ஒரு குரங்கு இருக்குமே, அந்தமாரி கூட்டத்தை சேர்ந்தவங்க. உன்னை எதுவும் தப்பாக சொல்லடா, நீ நேர்மையான மனுஷன். இதை விட இன்னும் மட்டமான ஒரு கேட்டகரி இருக்குது. எதுக்கு எடுத்தாலும் டிஸ்கவுண்ட், எதுக்கு எடுத்தாலும் ஃப்ரீ கிஃப்ட் இருக்கா, எதுக்கு எடுத்தாலும் ஏதாச்சும் ஒரு இனாமாக கேட்குறது. இப்படிலாம் வச்சுக்கிட்டு ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதோட பேசாமல் கடையை இழுத்து மூடிட்டு இவங்க கூட சேர்ந்துட்டு கூட்டமாக போயிட்டு பிச்சை எடுக்க போயிடலாம்.